நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் இட்லியெல்லாம் ஒரே நாளில் ஊற்றிருக்கு. மேல்மருவத்தூரில் 1 லட்சம் இட்லி அன்னதானத்துக்கு அங்கே ஒரு 30 ஆள் போட்டு வேலை செய்யும். ஆடி போகிறதெல்லாம் வரும், ஆடி போகிறோம், நவராத்திரி விழா, அப்புறம் இது அவர் பிறந்த நாள், அடிகளார் பிறந்த நாள்லாம் வரும். இந்த ஏரியாவிலே நான் தான் அங்கே போய் இட்லி சுட்டுருக்கேன். இப்போ காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். ஹோட்டல் கடையெல்லாம் எங்கள் வீட்டு தான் இட்லி வாங்குவாங்க. எங்கக்கிட்ட வெறும் இட்லி மட்டும் வாங்கி அவங்க சட்னி சாம்பார் வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சாப்பிட்டு வரல அப்படின்றதுனால எங்கக்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க சட்னி சாம்பார் வச்சு அவங்க 7 ரூபா 8 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ நாங்கள் 25 வருஷமாக தொழில் தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இங்கே ரேட்டிலாம் ஓடிட்டுருக்கோம். அப்புறம் ஏதோ விசேஷம், அன்னதானத்துக்கு கோயில் விசேஷம் எல்லாத்துக்கும் வாங்குவாங்க. அப்புறம் நாங்கள் கல்யாண ஆர்டர்லாம் வந்ததுன்னா அங்கே ஸ்பாட்லேயே போய் செஞ்சு தருவோம். மண்டபத்துக்கு 1000 இட்லி 2000 இட்லி சொல்லுவாங்க. அதோட ரேட்டு வந்து வண்டி வாடகை அவங்களாம் கொடுத்துருவாங்க. 3 ரூபா இட்லி, வெறும் இட்லி மட்டும் ஊற்றி கொடுத்துருவோம். சட்னி சாம்பார்லாம் அவங்க சமையல்காரருக்காங்க, அவங்க வச்சு கொடுத்துருவாங்க. அது முகூர்த்த டைமில் நல்லா பிஸியாக இருக்கும் வேலை. அப்போலாம் இட்லி வந்து 75 காசு தான். இப்போ இந்த ஒரு 5 வருஷமாக தான் இப்போ அரிசி விலையெல்லாம் ஏறி போச்சுங்க. முன்னையெல்லாம் 900 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் விற்றுது. இப்போ வந்து அரிசி வந்து 2900 ரூபா, புரணம் வந்து 2300 ரூபா. அதனால் உளுந்து விலையும் 95 ரூபா, முன்னையெல்லாம் 40 ரூபா 30 ரூபாய்க்கு விற்றுது. இப்போ அந்த ரேட்டுக்கு போச்சு. இப்போ ஒரு 5 வருஷமே 3000 ரூபாய்க்கு விற்கிறோம் வெறும் இட்லி. சட்டி சாம்பாரோட 6 ரூபா. இது வந்து வீடு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் வாங்குவாங்க. அப்புறம் கல்யாண முகூர்த்தம் வந்துன்னா நல்லா மண்டபத்துக்கு எல்லாத்துக்கும் வாங்குவாங்க. அப்புறம் பெரிய காரியம் அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வாங்குவாங்க. அப்புறம் பள்ளிக்கூட பிள்ளைங்க கல்லூரி வந்துன்னா அனாத ஹாஸ்டலுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க பிறந்த நாள், அவங்க கல்யாண நாள் இதெல்லாம் வந்தாலும் இங்கே அப்படியே வாங்கி அங்கே கொண்டு போய் அன்னதானம் கொடுப்பாங்க. ஏதோ அவங்க குறைச்சி கேட்டாங்கன்னா நாங்கள் கம்மியாக கொடுப்போம். ரேட்டனா குறைச்சி கொடுப்போம். அனாத ஹாஸ்டலுக்குன்னா எங்களால் முடிஞ்சது 1 ரூபா கூட குறைச்சி தருவோம். ஆரம்பத்தில் வந்து சாதா இட்லி, குஷ்பு இட்லின்னு பேர் வந்தது. அவங்க கோட்டையில் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அவங்க ஆரம்பித்து அவங்க அக்காவுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த ஏரியாவில். அவங்க அப்படியே கற்றுக்கிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இப்போ எல்லாமே குஷ்பு இட்லி தான். மல்லிகைப்பூ இட்லி பேர் குஷ்பு இட்லின்னு சொல்கிறது இல்லை, மல்லிகைப்பூ இட்லின்னு தான் பேர். இது வந்து ஜெயலலிதா அம்மா தான் பேர் வச்சாங்க இட்லி, மல்லிகைப்பூ இட்லின்னு பேர் வச்சதுமா. ஒரு 5 வருஷம் முன்னே 5-20 வருஷம் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. இங்கே வந்ததில்ல, இங்கே ஃபங்க்ஷன் வந்தாங்கன்னா வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அது பேர் அவங்க தான் வச்சாங்க. கட்சிக்கார மூலியமாக வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. கருணாநிதி எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. ஒரு மணிக்கு எந்திரிப்போம். இட்லி எத்தனை இட்லி இருக்கோ அத்தனை இட்லிக்கு பொறுத்த வரையும் எந்திரிப்போம். சாம்பார் சட்னியோட 6 ரூபா, வெறி இட்லி 3 ரூபா, ஒரு இட்லி கேட்டால் கூட கொடுப்போம். எல்லா விசேஷத்துக்குமே கொடுப்போம். நல்ல காரியத்துக்கும் கொடுப்போம், கெட்ட காரியத்துக்கும் கொடுப்போம். வள்ளி அம்மா. என்ன பேர்ல பண்றீங்க? வள்ளி. இட்லி ஆர்டர் கொடுத்துருந்தோம், வாங்க வந்திருக்கிறோம். இங்கே இட்லி கொஞ்சம் பல்காக ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இங்கே வந்து வீட்டு விசேஷத்துக்கு நல்லா நீட்டாக கொடுக்குறாங்க, ரேட்டும் கம்மியாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. சட்னி சாம்பார் வேணாலும் தராங்க, வேண்டாம்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குறைச்சிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வீடு புனியோச்சனை பண்ணியிருக்கிறோம், அதுக்கு வாங்கிட்டு போகிறோம். நாங்கள் இப்போ 300 இட்லி வாங்கியிருக்கோம். ஒரு இட்லி எங்களுக்கு சட்னி சாம்பாரோட 5 ரூபா, சட்னி சாம்பார் இல்லைன்னா 3 ரூபா.
இங்கே காலையில் ரெகுலராக ஒரு 6 மணி 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெகுலராக கடைகளுக்கு, டூர் போகிறவங்க, ஹோட்டலுக்கு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். பாத்திரம்லாம் கஸ்டமரே கொண்டு வந்துடுவாங்க, மீதி அப்புறம் நாங்களும் எங்களை கேட்டாலும் நாங்களும் போட்டு கொடுப்போம், அவங்களும் கொண்டு வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், போட்டு கொடுத்துருவோம். டெலிவரி பண்ணுறாங்க, ஹோம் டெலிவரி இருக்குது. அது போக லாங் டெலிவரினா வண்டியில் அனுப்பிச்சிருவோம், அவங்களே வந்துடுவாங்க, வந்து எடுத்துக்குவாங்க. விறகடுப்பில் பண்ணுறாங்க, விறகடுப்பில் பண்ணுறது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்குங்க. கேஸ் அடுப்பில் பண்ணுறது டைமிங் சீக்கிரம் ஆகும். கேஸில் பண்ணுறது கொஞ்சம் செலவு அதிகமாக பிடிக்கும், அது ஒன்று. கேஸு ரேட் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். தரமாக கொடுக்க வந்து எல்லா கஸ்டமரும் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, ஆர்டருக்கு எல்லா பக்கம் வந்து கொடுப்பாங்க. ஈரோடு வந்து இப்போ சேலம் குலதெய்வத்துக்கு போயிட்டுருக்குறோம். ரெகுலராக வாங்கிட்டுருக்குறோங்க. இங்கே தான் பஸ் ஒரு 30 பேர் போகிறோம். ஒரு 100 இட்லி வாங்கியிருக்கேன். எங்கள் விசேஷத்துக்கு எதாக இருந்தாலும் இங்கே தான் வாங்குவோம். அங்கே வீட்டில் எல்லாம் புறப்படுறதுக்கு டைம் ஆகும். இதாக இருந்தேன்னா ஆர்டர் சொல்லிட்டோம்னா வந்து போகும்போது வாங்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஈரோட்டில் இது கருங்குல் பாளையங்க, திருநார் காலனி, திருநார் காலனின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர். நீங்கள் என்ன பேரில் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் ஹரிகரன் தோசை சென்டர்ல பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இட்லி ஸ்நாக்ல ஏன் தோசை? நாங்கள் ஏற்கனவே 2 கடை இருக்குது, அது இட்லிஸ் இருக்குது, தோசை கடை. ஓகே, இன்னொரு கடை? இன்னொரு கடை அனுஷா இட்லி கடைங்க. ஒன்றும் இல்லைங்க, அரிசி உளுந்து கொட்டைப்புத்து போடுவோம், ஆமணாக்குன்னு சொல்லுவாங்கள்ல கொட்டைப்புத்து, அது வந்து நம்ம கண்ணுக்கே அதுதான் எண்ணெய் ஊற்றுவாங்க பிறந்தோடனே. அது அரிசியை வந்து நல்லா வயிற்றில் வெள்ளையாக இருக்கும், குண்டு குண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி கலையிறாங்க பாருங்க, அந்த அரிசி தான் ஒரிஜினல் அரிசி தான், வேறு ஒன்றும் கலக்கிறது இல்லை. கொட்டைமுத்து, கொட்டைமுத்து அது கொட்டைமுத்து பருப்பு விளக்கெண்ணெய் ஆட்டுறாங்களே அதுதான். அது வந்து எதனால் போடுறதுன்னா துணியில் ஒட்டாது ஷைனிங்காக வரும், இல்லைன்னா வந்து இது நாங்கள் வெந்தியம் போட மாட்டோம், உளுந்து எச்சா போடணும். சட்னி வந்து தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, அதில் புதினா சட்னி ஒன்று, அப்புறம் சாம்பார், தக்காளி சாம்பார், இட்லி குண்டான சாம்பார். அது இப்போ டூர்லாம் போகிறேங்க, இப்போ டூர் போகிறோன்னா நாளைக்கு காலையில் கூட சாப்பிட்லாம். இப்போ நேற்று கூட இப்போ ஒரு கோயில் கும்பேசேருந்து ஒரு 500 இட்லி வாங்கிட்டு போனாங்க, நைட் தான் செஞ்சு கொடுத்தோம் தக்காளி தொக்கு. இது வந்து இன்றைக்கி நைட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் கெடாது, நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த அனுசையா இட்லி கடையில் ஒரு 5 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கிறோம். 2 கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்து 4000 இட்லி செஞ்சோம். அதனால் எப்போ வாங்கினாலும் இங்கே தான் வந்து வாங்குறது. நம்ம வீட்டை விட நல்லாவே பொதுன்னு நல்லா இல்லை. வீட்டில் வீட்டில் ஏதாவது உடம்பு சரியில்லை, அசௌகரியங்கள் ஏற்பட்டது, இப்போ அது மாதிரி சீசனில் டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிடலாம். இல்லை நம்மளே வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஆள் அனுப்பிச்சு நீட்டாக ஊற்றி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த மிக்சிங் எல்லாம் கரெக்டாக பண்ணி ஊற்றி கொடுத்துருவாங்க, அது நல்லாயிருக்கும். அதை நம்ம சமையல்காரங்களை கான்ட்ராக்டராக கொடுத்தா, கான்ட்ராக்டாக கொடுத்தா கூட அவங்கள்ட்ட இட்லி அது மாதிரி வரதில்லை. மண்டபத்துக்கு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்போம், அங்கங்கே போய் 2000 3000 இட்லி ஸ்பாட்லேயே அங்கேயே மாவாட்டி இங்கேயே மாவாட்டி கொண்டு போயிடுவோம். வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும். ஆ மூர்த்த டைமில் எங்களுக்கு நல்லா வேலை எல்லாத்துக்கும் ஒரு 10-15 பேருக்கு வேலை இருக்கு. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு அவங்க செய்ய முடியாத உடனே இங்கே வந்தாங்கன்னா உடனே இட்லி கிடைக்கும். நம்மக்கிட்ட ஆர்டர்லாம் அளவுக்காக இல்லைங்க, நாம் வந்து கடையாக வரதாங்க. அதனால் ஆர்டரும் பண்ணுறீங்க, கடையும் பண்ணுறீங்க? ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செய்வோங்க. ரெகுலராக இத்தனை இட்லின்னு எங்களுக்கு இல்லைங்க. இன்றைக்கி 75 இட்லி ஊற்றி வச்சா அது ஒன்றா ஒன்று தான். நம்ம கடையா வரலாம் எதுவும் இல்லைங்க, ஆர்டர் வந்தால் தான். உங்கள் பேர்? மல்லிகாங்க. இட்லியிலே நிறைய வகை இருக்குது சார். அப்போல்லாம் வந்து வெந்தய இட்லி போடுவோம், அது ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து மல்லிகைப்பூ இட்லி, இதுலேயே மினி இட்லின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஹாட் இருக்குல்ல நம்ம ஹாட்டு, அதே மாதிரி சைஸில் அது பானை இருக்குது, அந்த மாதிரி இட்லி இருக்குது. அப்புறம் தட்டு இட்லிங்கிறது வந்து பெங்களூரில் போடுவாங்க, பெங்களூரில்
நல்லா ஊத்தாப்பு மாதிரியே இருக்கும். இந்த இட்லி நல்லா பெருசாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இருக்குது. அப்புறம் இளநீரில் கூட இட்லி போடலாம். இளநீர் இளநீர் தண்ணி எடுத்து அந்த வலுக்கே இருக்கு இல்லைங்க, அதை கலந்து விட்டு அது போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் கேட்பாங்க மண்டபத்தில், அதுவும் போய் ஊற்றி தருவோம். அப்புறம் வந்து இது வெஜிடபிள் இட்லி இருக்குது, காய்கறி எல்லாம் போட்டு அது அந்த மாதிரி வகையும் இருக்குது. இட்லியில் நிறையா வகை இருக்குங்க. இது இட்லியே தேசிய உணவுன்னு வச்சுருக்காங்கள்ல, இதே வந்து மத்திய கவர்மெண்ட்லேயே தேசிய உணவுன்னு தான் இட்லிக்கு பேர் வச்சுருக்காங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.